விவசாயிகள் நிர்வாணமாக ஓடக்கூடிய அளவுக்கு ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. விவசாயிகள் வந்து வயலில் உழும்போது அவங்க வந்து கோணம் தெரிச்சுட்டு தான் உழுவாங்க. ஆனால் எந்த ஒரு விவசாயியும் அந்த விவசாய நிலத்திலிருந்து வெளியே போயாச்சுன்னு சொன்னால் அவன் தன் மானத்தை காப்பாற்றுறது போல் வேறு எதையும் காப்பாற்ற மாட்டான். விவசாயிக்கு இருக்கக்கூடிய தன்மானம் வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் ஏன் அப்படி பண்ணாங்க? அவரோடு இருக்கக்கூடியவங்க, போராட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் என்கிட்ட வந்து சொன்ன விஷயம், நிர்வாணமாக முதல்ல ஓடி துவக்கி வச்சவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையாக பொய்யா இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், நான் விசாரிக்க தயார் இல்லை. அதே போல் கழுத்து இருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னா, அன்றைக்கு ஐயாக்கண் அவர்கள் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரோடு இருக்கக்கூடிய சில பேர் சொன்ன விஷயம், ராத்திரி யாருடைய கழுத்தை அது அறுத்து போடக்கூடிய அளவு கூட சதி இருக்குது அப்படின்னாங்க. இன்னொன்று ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயம், அந்த நிர்வாண போராட்டம் நடத்தின அடுத்த நாள் என்ன திட்டமிட்டிருந்ததாட்டு ஏன்ட்டு சொன்னாங்கன்னா, இது அவர்களோடு இருக்கக்கூடியவங்க என்கிட்ட வந்து சொன்னேன், பெண்களை நிர்வாணமாக ஓட விடுறது இதுக்கு திட்டமிட்டிருந்தாட்டு. இது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லி அதை தடுத்தோம் அப்படின்னாங்க. உண்மையாக பொய்யா தெரியாது, ஆனால் எப்படி நமக்கு ஜீரணிக்க முடியும்? என் தாயை வந்து நிர்வாணப்படுத்தி ரோட்டில் கொண்டு விடக்கூடிய அளவுக்கு நாம் எப்படி நம்ம வந்து நினைக்க முடியும்? என்ன தான் இருக்கட்டுமே, எவ்வளோ தான் இருக்கட்டுமே, நம்ம தாய்ங்க. இது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயங்கள். இப்போது நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம். நான் ஒன்று கேட்குறேங்க, இப்போ தான் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கம் கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. நீ அங்கே பண்ணீங்களா இங்கே பண்ணல, அது வந்து உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் எடுத்த முடிவு. இங்கே ஏன் தமிழ்நாட்டில் அந்த முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கலை? இன்னும் எடுக்கிறது எடுக்காத வேறு விஷயம், ஏன் இவங்க வந்து அதை வந்து ஒரு பொருட்டாக எடுக்காமல் டெல்லியில் வந்திருந்து போராடிட்டு இருக்கிறாங்க? சரி, 400 விவசாயிகள் மடிஞ்சதாட்டு சொல்லப்படுது, 6 விவசாயிகள் மரணமடைந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை அமைச்சர்கள் போனாங்க? தமிழக அமைச்சர் விவசாயிகள் மடிந்து போனாங்கன்னு சொன்னது எத்தனை பேர் போனாங்க? எத்தனை எம்எல்ஏக்கள்லாம் போயிட்டு வந்தாங்க? சரி, இது சம்பந்தமாக நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்திலிருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா மத்திய அரசாங்கத்துக்கு? பாராளுமன்றத்தில் சம்பந்தமாட்ட விஷயங்கள் வரும்போது தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்கிறது தானே பேசப்பட்டது. எந்த விவசாயிகள் அதை பற்றி பேசுகிறாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? எதுக்கு எடுத்தாலும் கூட உடனடியாக களத்தில் இறங்குறதுக்குன்னு சொல்லிட்டு சில விரும்பத்தகாத இயக்கங்கள், புறக்கணிக்கப்பட வேண்டிய இயக்கங்கள் களத்தில் இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பின்னணி என்ன? ஆளுமை நிறைந்த கலைஞருடைய ஆட்சி இருந்த நேரத்தில் இது நடந்ததா? ஆளுமை நிறைந்த ஜெயலலிதாமனுடைய ஆட்சியில் இது நடந்ததா? ஆளுமை நிறைந்த எம்ஜிஆருடைய காலத்தில் நடந்ததா? அண்ணாவுடைய காலத்தில் நடந்ததா? காமராஜருடைய காலத்தில் நடந்ததா? இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை மதிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஐயாக்கன்ட்டு நான் பேசும்போது சொன்னேன், நான் உங்களுக்கு வந்து நேரம் வாங்கித்தரேன், நீங்கள் இதை வந்து தமிழக முதல்வர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவரே என்கிட்ட சொன்னது, தமிழக முதல்வர் அவங்கள சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு வரது தயாராக இருக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படணும், யாரும் எந்த கவலையும் பட்டது போல இல்லை. உச்சநீதிமன்றம் எல்லாம் சொல்லியிருக்குது. என்னுடைய தரப்பில் இப்போது சொல்கிறேன், எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து நாங்கள்
செய்துட்ருவோம். அவங்க போராடினாலும் சரி போராட்டம் சரி நிச்சயமாக நடக்கும். என்னுடைய வேண்டுதல், தயவு செய்து போராட்டத்தை கைவிடுங்கள்.